श्रीशैलेशदया पात्रम् गुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरम् मुनिम् சொவாய் மொழி பிள்ளை செம்முகமும் காருற்றமாகும் களிரல் பதங்களும் தன் மனத்து உரித்து வாழும் மணவாளுனி பொன்னடிகழி பாரில் தனித்தடியே சென்று பற்றினே சரணென்று பற்றின காத்திகையில் ரோகிணி நாள் காண்மின் காத்திகையில் ரோகிணி நாள் காணின் என்று காசினி வாய்த்த புகழ் பாணர் வந்துதிப்பார் காசிகையில் ரோவிணினாள் காண காசினீர் வாய்த்த புகழ் பாணர் வந்துதி ஆத்தியர்கள் அன்புடனில்

நன்குடனே பொண்டாடும் அய முன்னம் திருவாகை மொழி பிள்ளை தாம் நேர் தன்னின் படியை தனவாத சொல் மணவாள முனி தன் அன்புடன் தன்னை தன் தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத் சேத்யாதியாய் எழுந்தருளி இருக்கும் எதுகிரி எதிராஜியர் சுவாமியின் நியமனான குணமாக உபதேச ரத்தினமாலை என்னும் உபன்யாச மாலையை ஸ்ரீ மட்டத்தின் மூலமாக நாம் நித்தியமும் ஒவ்வொரு பாசுரங்களின் அர்த்த விசேஷங்களை செவிகளுக்கும் கண்களுக்கும் விருந்தாக அனுபவித்து வருகிறோம் செவிகளுக்கு விருந்து எதுன்னு கேட்டால் உபதேச ரத்தின மாலை கண்களுக்கு விருந்து எதுன்னு கேட்டால் வைஷ்ணவ மகனியர்களின் சேவை ஆக இப்படி இக்கிரமத்திலே இன்னை தினம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் உபதேசரத்தினமாலையில் பத்தாம் பாட்டு கார்த்திகை ரோகிணி நாள் ஆச்சி ரெண்டு நாளில் வரப்போகிறது பான் பெருமாருடைய திருநக்ஷத்திரம் அதற்கு முன்னரே நாம் இவ்வாழ்வாருடைய திருவாவதார வைபவத்தை அனுபவிக்கும்படியான அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் மணவாள மாமுனிகள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் உபதேச ரத்தினமாலை திருவாய்மொழி நூத்தந்தாதி ஆர்த்தி பிரபந்தம் இதிலே முக் மிகவும் தலை சிறந்ததாக விளங்கக்கூடியது உபதேச ரத்தினமாலை தான் எதனாலே என்று பார்த்தால் நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு மிகவும் முக்கியமாக முதலிலே இத்தை வளர்த்து கொடுத்தவர்கள் ஆழ்வார்கள் அப்படிப்பட்ட அந்த ஆழ்வார்களுடைய வரிசைக் கிரமம் அவர்கள் அவதரித்த மாதங்கள் நட்சத்திரங்கள் அவர்கள் அவதரித்த ஸ்தலங்கள் அவர்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் அதற்குண்டான வியாக்கியானங்கள் அத்தை தெரிவித்து அந்த வியாக்கியானங்களை கொடுத்த ஆச்சாரியர்கள் அவர்கள் பெருமையை பேசி அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களிலே தலைவராக விளங்கக்கூடியவரான பிள்ளை உலகாரியனின் பெருமையை சொல்லி அவர் செய்த இரகசிய கிரந்தங்களுக்குள்ளே மிகவும் தலை சிறந்ததாக இருக்கக்கூடிய ஸ்ரீவச்சன பூஷணத்தின் அத்துடைய பெருமையை பறக்க காட்டி அந்த சாஸ்திரத்திலே சொல்லக்கூடிய கூடிய விஷயங்களையும் நமக்கு நன்கு எளிமையாக தந்து உபதேச உபதேசரத்தினமாலையை தலை கட்டுகிறார் மணவாள மாமுனிகள் இப்படி இவ்வளவு விஷயங்களை ஒரே பிரபந்தத்திற்குள்ளே அடக்கி எழுபத்தி நான்கு பாசுரங்களினாலே நமக்கு எளிமையாக புரியும்படி காட்டி அருளினார் பரமகாருணிகரான மனவால மாமுனிகள் அதேபோல் இந்த உபதேச ரத்தின மாலைக்கு வியாக்கியானம் எழுதிய பிள்ளைலோகாரிய ஜீயரும் ரசமான பங்கிகளை இதிலே நமக்கு காட்டுகிறார் இவருடைய பங்கிகளை வைத்துதான் நாம் இன்னை தினம் உபன்யாசத்தை அனுபவிக்க உள்ளோம் இப்படி உயர்ந்த கிரந்தமாக இருப்பதாலே தான் நம் கிரகங்களிலும் சரி சன்னதிகளிலும் சரி இத்தை நாம் அனுசந்திக்காமல் நாம் சாத்துமறை செய்வதே இல்லை இந்த உயர்ந்த கிரந்தத்திலே பான் பெருமாளான திருப்பானாழ்வார் பெருமையை காட்டக்கூடிய அவருடைய திருஅவதார நன்னாரை அந்த பெருமையை காட்டக்கூடிய கார்த்திகை ரோகிணி நாள் என்கிற பாசுரத்தை தான் நாம் இப்பொழுது மேலே அனுபவிக்க உள்ளோம் அனுபவிக்கத் தொடங்குவோம் கார்த்திகை ரோகிணி நாகள் காண்மினின்னு காசினியீர் வாய்த்த புகழ் பாணர் வந்துப்பால் ஆத்தியர்கள் அன்புடனேதான் நமலநாதிபிராகன் கத்ததற்பின் நன்குடனே கொண்டாடும் நாகாள் போன பாட்டில் திருவங்கையாழ்வாருடைய திருஅவதார் நன்னாளை கொண்டாடி பேசினார் அவர் கார்த்திகையில் கார்த்திகை அந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம் அதனாலே அடுத்து திருப்பான் ஆழ்வாரை கொண்டாடுகிறார் மனவால மாமுனிகள் போல மாதத்தை பார்த்தாலும் அதே மாதம் ஆக நட்சத்திரமும் அடுத்து வந்ததாலே இந்த ஆழ்வாரை பற்றி பேசத் தொடங்கினார் மனவால மாமுனிகள் இந்த நாளை யார் கொண்டாடுகிறார்கள்னா ஆத்தியர்கள் கொண்டாடும் நாள் என்று காட்டுகிறார் ஆத்தியர்கள் ஆஸ்திகர்கள்னா யாரு அப்படின்னா ஒரு விஷயம் உண்டு ஒரு விஷயம் உண்டு என்று சொன்னால் அதற்கு ஆதாரம் இருக்கா என்று கேட்க வேண்டியதில்லை பெரியவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் உண்டு என்று சொன்னால் அதாவது அஸ்தி அஸ்தினா இருக்கிறது உண்டு அதை உண்டுன்னு அர்த்தம் அத்தை உண்டு என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய கூடியவர்களுக்கு ஆஸ்திகர்கள் என் பெயர் நாஸ்திகர்கள்னா எதை எடுத்தாலும் இல்லை பிரமாணத்தை காண்பித்தா போதும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ந அஸ்தி ந அஸ்தி என்று இல்லை இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நாஸ்திகர்கள் என்ன பெயர் ஆக இப்படிப்பட்ட இந்த ஆஸ்திகர்கள் கொண்டாடக்கூடிய நன்னாளாக இருக்கக்கூடியது இந்த திருப்பா திருவதார நன்னாள் என்று பிரலோகாரியர் இந்த வியாக்கியானத்திலே காண்பிக்கிறார் கார்த்திகை ரோகிணி நாள் அதாவது தமிழில் பார்த்தோம்னா ரக்காரம் ரக்காரம் முதல்ல வராது அதனாலே எப்படி அனுசந்திக்கணும் உரோகிணி நாள் ஆனால் இங்கே எதையும் பார்த்தால் இலக்கணப்படி வெண்டலை பிறழும் அதனாலே கார்த்திகை ரோகிணி நாள் யூரோகிணி நாள் கார்த்திகை யுரோகிணி நாள் என்பதுவே சுத்தமான பாட்டம் என்று நமக்கு காஞ்சி சுவாமி காண்பித்துக் கொடுக்கிறார் ஆக இப்படி கார்த்திகை ரோகிணினால் கான்மின் இன்னு காசினியீர் 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 என்னால் இந்த உலகத்தில் உள்ளவர்களே இன்னு காண்மின் அதாவது இன்னு ரோகிணி என்கிறார் என்னன்னா இன்னைக்கு கிடையாது மாமுனிகள் என்னைக்கு அனுபவித்தாரோ அந்நாள் அவருக்கு இன்று போலே தோன்றதாம் கார்த்திகை ரோகினால் காண்பினின்னு காசினீர் வாய்த்த புகழ்பானர் வந்துதிப்பால் ஆத்தியர்கள் அன்புடனேதான் அதாவது ஆஸ்திரிகர்கள் சாஸ்திரங்களிலே நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்கள் அன்புடனேதான் மிகவும் அன்போடு கூடி கூடினவர்களாக அமரநாதபிரான் கத்தாதற்பின் அதாவது திருப்பானாழ்வார் அருளி செய்த அமரநாதபிரானை கத்தாதற் இந்த கிரந்தத்திலே மதிப்பு வந்ததாம் அதனாலே அந்த கிரந்தகர்த்தாவான ஆழ்வாரிடத்திலும் இவர்களுக்கு பக்தி ஏற்பட்டு ஆழ்வாரையும் கொண்டாடி அவரிடத்திலே உள்ள ஈடுபாட்டினாலே அவர் அவதரித்த திருநாளையும் கொண்டாடுகிறார் யாரு ஆஸ்திகர்கள் ஆஸ்திகர்கள் நன்குடனே சிறப்புடனே கொண்டாடும் நாளாக இது விளங்குகிறது அது போன பாசுரத்திலே தம்முடைய திருவுள்ளத்தை குறித்து நெஞ்சே வாழ்த்து என்று தன் நெஞ்சிற்கு உபதேசித்தார் இந்த பாட்டில் நின்று காசினியீர் என்று லௌகிகர்களை காட்டி உபதேசிக்கிறார் என்ன வியாக்கியானத்திலே காண்பிக்கிறார் லௌகிகர்கள்னா உலகத்தவர்கள் என் அர்த்தம் நம்ம ஏதோ வைதிகர்கள் லௌகிகர்கள் என்ன அர்த்தம் வச்சிருக்கோமே அது இல்லை இவ்விடத்திலே லோகேபவாகா லௌகீகாகா என்று இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள் யாரோ அவர்கள் அத்துணை பெயருமே தான் லௌகீகர்கள் என்பது பொதுவான சொல் ஏன்னா காசினீர் என் அருளினபடியாலே உலகத்தவர்கள் என்ன பொருள் காசினி என்னால் இது உலகத்தை குறிக்கக்கூடிய சொல் ஆனால் சில இடங்களிலே இதனுடைய அர்த்தமானது மாறி போய்விடுகிறது நம்மாழ்வார் திருப்பொலிங்குடி எம்பெருமானை மங்களாசாசனம் செய்யும் போது காசினவேந்தே கதிர்முடியானே என்று தெரிவிக்கிறார் காசினி காசினவேந்து அப்படின்னா மிகவும் கோபம் கொண்டு அசுரர்களை அழிக்கிறவன் என்ன பொருள் காய் சினம் காய்கின்ற சினத்தை உடையவன் என்ன அர்த்தம் இப்போது இந்த சப்தத்தை என்ன பண்ணிட்டான்னா அதை அது அந்த சப்தமானது மருவி அந்த ஊரில் ஊரில் இருக்கிறவா காசினி வேந்தன் என்று அந்த எம்பெருமானுக்கு பெயர் வச்சுட்டாலான் காசினி வேந்தன் என்னால் அர்த்தம் வேற பூமிக்கு நாயகன் என்ன பொருள் வந்துடும் ஆனால் ஆழ்வார் இவரை காய்ச்சினி வேந்தன்னு சொல்லலை சினவேந்து என்ன சொல்கிறார் என்ன எம்ஏவி சுவாமி எம்ஏ வெங்கடகிருஷ்ணன் சுவாமி தம்முடைய காலக்ஷேபத்திலே இந்த விஷயத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார் ஆக மாமுடிகள் இங்கு காசினி ஈர் என்ன உலகத்தவர்களை அழைக்கிறார் போன பாசுரத்தில் நெஞ்ச மட்டும் சொன்னார் இந் இந்த பாசுரத்திலே எல்லாரையும் அழைக்கிறார் எல்லோரையும் அழைத்து அதாவது உலகத்தில் உள்ளவர்களை அழைக்கிறார் ஏனென்னால் எல்லோரையும் தன்னோடு சேர்க்க வேண்டும் மற்றவர்களும் அனுபவிக்க வேணும் என்ன அந்த கருணிகரான மனவால மாமுனிகள் அனைவரையும் தன்னோடு அழைத்து சேர்த்து கொள்கிறார் கார்த்திகை ரோகிணி நாள் காண்மினின்னு காசினியீர் ரோகிணி நாள் இந்த ரோகிணி நாளுக்கு என்ன பெருமை அப்படின்னா கண்ணன் அவதரித்த திருநக்ஷத்திரமும் இதுதான் அந்த கண்ணன் பெருமானிடத்திலே மிகுந்த ஈடுபாட்டை உடையவராக இருந்தார் திருப்பா நாழ்வார் எப்படி என்னால் கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் உள்ளம் கவர்ந்தானை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை என்கிறார் என் உள்ளத்தை கவர்ந்தவர்னு அனுபவிக்கிறார் இந்த இடத்திற்கு அற்புதமான வியாக்கியானமானது அமைந்திருக்கிறது வெண்ணையை எம்பெருமான் உண்டான் என்று சொன்னால் பின்பு உள்ளத்தை கவர்ந்தான் என்கிறாரே வெண்ணையை கவர்ந்தது போலே என் உள்ளத்தை கவர்ந்தான் என்கிறார் இது முதலர்த்தம் இரண்டாவது அர்த்தம் வெண்ணெயை வெண்ணெயை எப்படி கவர்ந்தான்னா அந்த வெண்ணையானது உரிய வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வெண்ணெய் மட்டும் களவாயிருந் காலியாக இருந்ததாம் அதாவது அந்த வெண்ணெய் மட்டும் இல்லை உரியானது அப்படியே இருக்கிறதாம் திருமங்கை ஆழ்வார் நாராரு ஏத்தி நன்கமாயத்ததனை போரார் வேர்கண்மடவாழ் போந்தனையும் பொய்யூரக்கம் ஓராதவன் போல் உறங்கி அறிவுத்து தாரா தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆராத வெண்ணை விழுங்கி திருமங்கையாழ்வார் விடத்திலே இந்த விஷயத்தை இங்கே அனுபவிக்கிறார் யசோதை வந்து உரியை பார்த்தாலாம் பார்த்தா வெண்ணெய் வைத்து அடையாளம் துளி கூட இல்லையாம் வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை ரசமாக காண்பிக்கிறார் யசோதைக்கு சந்தே சந்தேகம் வந்து விட்டதாம் இந்த பாத்திரத்தில் தான் வைத்தோமா வெண்ணைய ஒருவேளை மறந்து போய் வேறொரு பாத்திரத்தில் உரிய வைத்திருப்போமா என்ன மற்ற பாத்திரத்தை எல்லாம் தேடி பார்த்தாளாம் ஏன்னா வெண்ணெய் எடுத்த கொஞ்சம் கூட அந்த கொஞ்சம் ஏதோ ஒரு அடையாளமானது இருக்குமே ஆனால் அப்படி அந்த அடையாளம் கூட தெரியாமல் நன்னா ஒட்ட சாப்பிட்டானாம் கண்ணன் இந்த ரசமாக காட்டுகிறார் ரசமாக இன்னொன்னு கூட காட்டுற கள்ளக்கயிறு உருவி சேமை வைத்தேன்னு காற்றார் வியாக்கியானத்தில் என்னென்னா உரியை வச்சுட்டு அதில் யாரும் அவிழ்க்க முடியாதபடிக்கு நன்னா முடிச்சு போடுவாளாம் அந்த முடிச்ச பார்த்தா தான் அவிழ்க்க முடியும் மற்ற யாராலும் முடியாது அதுக்கு கள்ளக்கயிறுன்னு பேர் யசோதெய்வை பார்க்கறா அந்த கயிறு அவிழ்க்கவே அவிழ்க்கவே இல்லை அப்படியே இருக்கிறது ஆனால் உள்ள பாத்திரத்தில் வெண்ணையானது இல்லவே இல்லையா அது எப்படிதான் சாப்பிட்டானோ கண்ணனும் நம்பெறுமான் அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆக அந்த பாத்திரம் உரியானது அதை குறியழியாதே உள்ளே இருந்த வெண்ணெயை எப்படி கவர்ந்தானோ சாப்பிட்டானோ அதே போல என்னுடைய சரீரம் குறி அழியாதே என் உள்ளம் கவர்ந்தானே என்ன அருளி செய்கிறார் என்னுடைய உடல் அப்படியேதான் இருக்குது ஆனால் உள்ள இருக்கக்கூடிய என் உள்ளம் அத்தை கவர்ந்து விட்டான் இன்னும் திருப்பானாழ்வாருடைய உள்ளமானது கண்ணனுக்கு வெண்ணை போலே என்ன ரசமாக அமர்நாதபிரானுடைய வியாக்கியானத்திலே காட்டுகிறார் ஆக இதனாலே என்ன தெரிகிறது என்னால் திருப்பானாழ்வாருக்கு கண்ணன் கண்ணனிடத்திலே பாவபந்தம் அவ்வளவு அதிகம் என்ன இவர் அவதரித்ததும் ரோணி நட்சத்திரம் கண்ணனுடைய ரோணி நட்சத்திரம் அதனாலே அதனாலே தான் பிரலோகம் ஜியர் இங்கே காண்பிக்கிறார் கூடவே இன்னொரு விஷயத்தும் இங்கே இன்னொரு விஷயத்தையும் இங்கே காண்பிக்கிறார் ஆச்சாரியர்களிலும் ஒருவர் இந்த நட்சத்திரத்திலே அவதரித்திருக்கிறார் எம்பெருமானாருடைய பஞ்சாச்சாரியர்களிலே ஒருவரான திருக்கோட்டியோர் நம்பி இவரும் ரோஹிணியிலே அதாவது வைகாசி ரோகிணியிலே வந்து அவதரித்திருக்கிறார் அவதரிக்கிறார் இவர் என்ன செய்தார்னா அர்த்த பிரகாஷகர் என்று காண்பிக்கிறார் எம்பெருமானாருக்கு இவர் சர்மஸ்லோகார்த்தத்தை விவரித்து உபதேசித்தவர் உரியல் வெண்ணையோடு இயலுண்ட ஒருவனைப் போல் அவதரித்தார் என்ன திருக்கோட்டியூர் நம்பி அவதரி இப்படி அவதரித்தார் என்று இந்த பாசுரத்தை எடுத்து காட்டுகிறார் இப்போ பார்த்தால் கண்ணனுடைய திருநக்ஷத்திரம் திருப்பானாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் திருக்கோட்டியூர் நம்பியுடைய திருநக்ஷத்திரம் இப்படி இந்த மூவரும் இந்த ரோகிணியிலே வந்து திருவதரித்தபடியாலே முப்புரி ஊட்டியிருக்கிறது என்ன இந்த நாளை உயர்த்தி மும்மடங்கான ஏத்தத்தை உடையது என்று அருளி செய்கிறார் பிளிலோகாரிய ஜியர் ஆக இப்படி இருக்கக்கூடிய நாள் என்னைக்குன்னு கேட்டா கான்மின் இன்னு இன்னிக்குத்தான் என்ன கொண்டாடுகிறார் மாமுனிகள் அயம் மாசஹா ஸ்ரீராமாயணத்திலே வரக்கூடிய ஸ்லோகம் தச தசரத சக்கரவர்த்தி பெருமாளுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு இருக்கேன் என்ன அனைவரையும் அனைத் அழைத்து உங்களுடைய விருப்பம் என்ன என்ன எல்லோரையும் அழைத்து கேட்டானாம் பெருமாள் யுவராஜாவாக இருக்க வேண்டும் தான் எல்லோருக்கும் ஆசை இப்போது அவர்கள் எப்போது பண்ண போறீர் என்று கேட்டார்களாம் இதோ நாளாணிக்கு நன் இதோ தான் நல்ல நாளா இருக்கு அன்னிக்கே பண்ணிடலாம்னு இருக்கேன் என்று சொன்னாராம் தசர தசரதன் அவனே பஞ்சாகம் பார்த்து நல்ல நாளையும் சைத்ர ஸ்ரீமான் அயம் மாசகா புண்ணியப் புஷ்பிதகானனஹா என்று இதில் நல்ல நாள் அதாவது இதில் நல்ல சித்திரை மாசம் நான் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சேன் அதுவே தேடியிருந்து வந்தது நல்ல காலம் நாமாக ஒரு நல்ல நாளை பார்க்காமல் அதுவாக வந்து வாய்த்தது என்ன தசரதன் தெரிவித்தான் அதே போல தான் இது நல்ல நாள் ரோஹிணி நாள்னா அது எண்ணிக்குன்னு கேட்டா என்னைக்குத்தான் என்ன அவ்வளவு ஈடுபட்டு கார்த்திகை ரோஹிணி நாள் நின்று என்கிறார் மணவாள மாமுனிகள் சென்ன பாசுரத்திலும் கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்னுதான் என்னை கொண்டாடினார் இங்கேயும் இன்னு என்னை தெரிவிக்கிறார்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாட்டை பாடினாரா என்று கேட்டால் இல்லை ஒரே சமயத்தில்தான் மாமுனிகள் இருப்பார் ஆனால் அவருடைய அந்த அனுபவம் மிகுதி அத்தாலே அவருக்கு எல்லா நாளும் இன்றைய நாளாகவே தோன்றுகிறதாம் கார்த்திகையில் ரோஹினால் காண்மின் எல்லோரும் காணுங்கோள் இந்த நாளை என்று அவ்வளவு பாரிப்போடே காட்டுகிறார் மாமுனிகள் காண்மின் இன்னு காசினியீர் காசினி என்னால் உன்னமே பார்த்தோம் உலகம் காசினியீர் என்ன ஒருத்தர் ரெண்டு பேரை சொல்லல எல்லோரையும் பார்த்து கூப்பிடுகிறார் ஏன்னா முமுட்சு யாராவது இதிலே இருப்பாலே என்ன அளவிட முடியாத அந்த பாரிப்பு எல்லோரும் சேர்ந்திருந்து கூடி ஆழ்வார் ஆச்சாரியருடைய அந்த திருநாள்களை அருளிச்செயல் கோஷ்டியோடு பிரசாத விநியோகங்கள் இப்படி எல்லோரும் எல்லா இப்படி எல்லாம் நடந்தால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அதனால்தான் மாமுனிகள் நாட்டில் உள்ள அனைவரையும் அழைக்கிறார் சில பேர் வந்து மாமுனிகளிடத்திலே வந்து கேட்டார்களாம் கார்த்திகை யோகி நாள் என்று சொல்கிறீரே என்ன பெருமை இந்த நாளுக்கு என்று கேட்டார்களாம் உடனே மாமுனிகள் வாய்த்த பானர் வந்துப்பால் என்று அருளி செய்தார் இங்கே பார்க்கணும் பாணர்ன்னு சொன்னார் பாணர்ன்னார் அடுத்து வாய்த்த பாணர் என்று கொண்டாடுகிறார் பிள்ளலோகம் ஜியர் ஒவ்வொரு சப்தத்திற்கும் வியாக்கியானம் பண்ணுகிறார் பாணர்ன்னு ஏன் சொன்னார் பாணர்னு ஏன் சொன்னார் வாய்த்த பாணர்னு ஏன் சொன்னார் என்று அற்புதமாக ஒவ்வொரு பங்கி பங்கியாக ஒவ்வொரு சப்தத்திற்கும் வியாக்கியானமிடுகிறார் பிள்ளலோகம் ஜியர் இப்போ முன்னே பார்த்தால் எல்லா சப்தத்திற்குமே அப்படித்தான் கார்த்திகைக்கு சொன்னார் ரோஹிணிக்கு தெரிவித்தார் கான்மின் எண்ணு காசினியீர் என்று இப்படி ஒரு சப்தமும் விடவில்லை இது பிரலோகஞ்சியருக்குண்டான ஒரு தனி சிறப்பு வாய்த்த பாணர் வாய்த்த புகழ்னா திருப்பானாழ்வாருடைய தன்மைக்குச் சேர்ந்த புகழ் திருப்பானாழ்வார் எப்படிப்பட்டவர் நைச்சியத்தோடே எப்போதும் இருப்பவர் நைச்சியம்னா என்னன்னா என்னை போல் நீச்சன் இந்த உலகத்திலே தாழ்ந்தவன் யாருமே கிடையாது நீச்சஸ்ய பாவகா நைச்சியம் நைச்சியம் என்ன சொன்னால் என்ன அர்த்தம்னா தாழ்ந்த த தாழ்ந்து என்ன அர்த்தம் நீச்சன் என்ன சொன்னால் தாழ்ந்தவன் அதாவது இந்த ஆழ்வாரோ எப்படிப்பட்ட குடியிலே பிறந்தவர்னா தாழ்குடியிலே பிறந்தவர் அப்போ இவருக்கு நைச்சியம் என்ன சொன்னால் இவருக்கு ஜென்மசித்தம் என்ன காட்டுகிறார் அதாவது இவர் இயற்கையிலேயே தாள்குடியிலே பிறந்தபடியாலே இவர் சுரூபத்திலேயே தானாகவே அந்த நைச்சுபாவமானது இருக்கக்கூடியது மற்ற ஆழ்வார்கள்னா வரவழைத்து அதன் மாறி இருந்தார்கள் உதாரணத்திற்கு பார்த்தால் ஆண்டாள் இயற்கையிலேயே பெண் பிள்ளை அதனாலே இவள் தனியாக பெண் பிள்ளையின் பாவத்தை வரவழைக்க தேவையில்லை ஆனால் நம்மாழ்வாரோ திருமங்கையாழ்வாரோ தாங்கள் நாயகியாக பாவித்து வரவழைத்து அந்த சுவாவத்தை அடைந்தார்கள் அதே தான் தான் திருப்பானாழ்வாரும் இதெல்லாம் இவருக்கு தேவையே இல்லை அதனால் தான் ஜென்மசித்தமாகவே பிறப்பிலேயே நைச்சியமானது வந்தது என்று காண்பிக்கிறார் இப்படிப்பட்ட தாள்குடியிலே பிறந்தாலும் ஆழ்வார் லோகசாரங்க முனிவருடைய தோல்மேலே ஏறி அமர்ந்து வந்தார் என்னால் இவருடைய புகழ் எப்படிப்பட்டதாக இருக்கும் லோகசாரங்க முனிகள் ஆழ்வாரிடத்திலே வந்து பெரிய பெருமாளுடைய நியமனம் நீர் என் தோல்மேலே வரவேனும் என்று சொல்ல பான் பெருமாளோ இத்தை கேட்டு நடுங்கி போய் ஐயோ அடியேனா அடியேன் ஊருக்குள்ளேயே வரக்கூடாது பரம நீசன் அடியேன் காலே படக்கூடாது நீர் என்னன்னா தோல் மேலே ஏறி வரணும்னு சொல்கிறீரே என்னாராம் வரும் ஆமாம் பெருமாள் பெருமாளுடைய நியமனமும் அதுவே உம்முடைய திருவடியானது படக்கூடாது கீழே அதனால்தான் என்னை சுமந்து வரச் சொன்னார் என்று சொல்ல பெருமாளுடைய நியமனம் நீர் வந்துதான் ஆகவேணும் என்று திருப்பானாழ்வார் இடத்திலே சரணாகதி பண்ணினார் லோகசாரங்க முனிவர் பின்பு வேறு வழியில்லாமல் ஆழ்வாரும் மேலே ஏறி அமர்ந்தார் ஏறி அமர்ந்தோனே என்ன சொன்னார்னா கெண்ணை ஆட்படுத்த விமலன் இங்கே ரொம்ப அழகா வியாக்கியானம் விடுகிறார் அழகியமனவால பெருமாள் நாயனார் அடியார் கெண்ணை ஆட்படுத்தான் இதை எப்போ சொல்லணும்னா அடியவர்களுடைய திருவடிகளில் விளரச்ச சொல்லணும் இந்த வார்த்தையை இவர் எங்கே சொல்கிறாருன்னா தோல் மேலே ஏறி இருக்கிறத சொல்றார் அமலன் சொல்லிட்டு அடியார் கெண்ணை ஆட்படுத்தாய் என்று காண்பிக்கிறார் அமலன் ஆதி பிரான் பிரான் என்னால் உபகாரகன் உபகாரகன் பண்ணினவர்னு அர்த்தம் என்ன உபகாரத்தை பண்ணினார் அடியார் கெண்ணை ஆட்படுத்தான் லோகசாரங்க முனிவருக்கு இப்படி அடிமைப்படுத்தினானே இதுதான் உபகாரகம்னு காட்டுகிறார் இது எப்படி அடியார்க்கு ஆட்படுத்தினது ஆகும் என்று கேள்வி எழும் ஏன்னா லோகசாரங்க முனிவருடைய மேலே ஏறி அமர்ந்து அமர்ந்துட்டார் ஆழ்வார் இது இப்படி சொல்லலாமான்னா ரொம்ப அழகான நாயனார் வியாக்கியானம் சொல்கிறார் திருத்துலாய் திருமுடியிலே கிடந்ததுன்னா சேஷத்வம் குறையுமோ என்ன ஒரு அழகான அற்புதமான வரியை இங்கே எழுதுகிறார் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஆச்சாரியரால் தான் முடியும் ஆச்சாரியர்களால் தான் எழுத முடியும் திருத்துலாய் திருமுடியிலே கிடந்தால் சேஷத்துவம் குறையுமோ அதாவது திருத்துளாய் திருமுடியிலே இருந்தால் ஏதாவது குத்தமா என்ன திருத்துலாய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியது எம்பெருமான் தோளினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாலினை மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையம்மான் என்று தோளில் சாத்துகிறார் மார்பில் சாத்துகிறார் திருமுடியில் சாத்துகிறார் அது திருவடியிலே சாத்துகிறார் இப்படி எல்லா அவயவங்களிலும் இந்த திருத்துழாய் எம்பெருமான் கொள்கிறான் ஆக திருத்துழாய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்கிறது எம்பெருமான் தனக்கு இஷ்டமான படிக்கு திருத்துழாயை கொள்கிறான் ஆக எம்பெருமானே திருத்துழாய் திருத்துழாயை தலைமையில வச்சிருச்சிருக்கான் எம்பெருமானை விட உயர்ந்தது திருத்துழாயின் நான் சொல்ல முடியுமான்னா திருமுடியில இருந்தாலும் திருத்துழாய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் தான் செய்கிறது அந்த மாதிரி தான் இங்கே லோகசாரங்க லோகசாரங்கருடைய தோல்மேலை ஏறி உட்கார்ந்து இருந்தாலும் இவர் தம்மை லோகசாரங்க முனிகளுக்கு அடியவராகத்தான் நினைத்து பாவித்து கொள்கிறார் ஏன் ஏன் மேலே அமர்ந்தார்னா அவர் நியமித்தபடியாலே அவர் குறைபடக்கூடாது என்ன மேலே அமர்ந்தார்ன்னு இப்பாசுர வியக்கியானத்திலே காட்டுகிறார் ஆக அந்த லோகசாரங்க முனிவருடைய தோல்லை ஏறி எம்பெருமான் நியமித்தபடி வந்தாரே அந்த புகழ் அதுதான் வாய்த்த புகழ்பானர் பாரியலும் புகழ் பான் பெருமாள் என் அமுதனாரும் உலகமெல்லாம் புகழையுடையவர் உடையவர் என்ன கொண்டாடுகிறார் வாய்த்த புகழ் பாணர் வந்து இந்த பானர் இந்த பானர் சப்தத்திற்கு என்ன அர்த்தம்னா பண்ணுன்னு சொன்னா இசையின்னு வைத்துக் கொள்ளலாம் அப்படி அந்த பண்ணை பாடுகிறவர்கள் யாரோ அவர்களுக்கு பானர்னு பெயர் திருப்பானாழ்வாருடைய உண்மையான இயற்பெயர் என்னன்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா எந்த கிரந்தத்திலையும் காட்டவில்லை இவர் கையிலே வீணை ஏந்தி பாடிக்கொண்டு இருப்பதால் இவரை பாணர் பாணர் என்று நாம் அழைக்கிறோம் அதாவது கைசிக கை கைசிக புராணத்திலே பார்க்க பார்க்கலாம் நம்பாடுவானும் இப்படித்தான் பாணர் குலத்திலே வந்து பிறந்தார் அதனாலே அவருக்கு பாடுவான் என்ன பெயர் ஏற்பட்டது அந்த திருக்குறங்குடைய நம்பியும் இவருக்கு நம்பாடுவான் என்ற திருநாமத்தை சூட்டினார் ஏதட் சாமகாயன் நாஸ்தே என்று இங்கிருந்து போகக்கூடிய முக்தாத்மா என்ன பண்ணுறான் சாமகானம் எம்பெருமானுக்கு பாடுகிறான் ஹா ஊ என்ன அந்த பர்வதத்திலே எப்போதும் சாமவேதத்தை பாடிக்கொண்டிருக்கிறான் அங்க அந்த பண்ணக்கூடிய கைங்கரியத்தை இந்நில நில உலகிலே ஆழ்வார் செய்கிறார் அதனாலே பாணர்னு திருப்பெயரை திருப்பெயரானது அமைந்தது வாய்த்த புகழ் பாணர் வந்துதித்த வந் வந்துதிப்பால் ஆத்தியர்கள் தான் அதாவது ஆத்தியர்கள்னா யாருன்னா வியாக்கியானத்திலே காட்டுகிறார் லோகசாரங்க போலே அவரை போலே இருக்கிறவாள்னா இந்த நாளை கொண்டாடுகிறார்களாம் அவரை போல்னா எப்படி இருக்கக்கூடியவர்கள்னா பிரமாணம் பிரமேயம் பிரமாதா என்ன இம்மூனையும் கொண்டாடக்கூடியவர்களுக்கு ஆத்திகர்கள்னு பெயர் என்கிறார் பிரமேயம்னா எம்பெருமான் பிரமாணம்னா அவனை சொல்லக்கூடிய கிரந்தங்கள் பிரமாதா என்னால் அந்த கிரந்தங்களை அருளி செய்த கர்த்தாக்கள் இங்கு பார்த்தால் பிரமேயம் பெரிய பெருமாள் பிரமாணம் அமரநாதிபிரான் பிரமாதா திருப்பான் ஆழ்வார் ஆக இப்படி இந்த இப்படி இந்த மூன்னையும் ஆழ்ந்து அனுபவித்து உண்மையாக கொண்டாடக்கூடியவர்களுக்கு ஆத்திகர்கள் என்று பெயர் அவர்களைத்தான் இங்கு தெரிவிக்கிறார் மணவாள மாமுனிகள் அப்படிப்பட்ட ஆத்தியர்கள் அன்புடனேதான் அமரநாதிபிரான் கத்ததற்பின் நன்குடனே கொண்டாடும் நாள் அமரநாத் க அந்த அமர்நாதபிரானை கத்ததற்பின் இந்த அமர்நாத் ஆழ்வார் அகாரம் உகாரம் மகாரம் என்று இப்படி இந்த மூன்றையும் முதல் மூணு பாசுரங்களினாலே காட்டுகிறார் இந்த பிரணவ மந்திரத்தை இந்த பாசுரத்திலே காட்டுகிறார் பிரணவ மந்த் பிரணவமானது வேதத்தோ வேதத்தினுடைய சாரம் ஆக இந்த அமரநாதபிரானும் வேதத்தினுடைய சாரமாக அமைகிறது என்ன இதன் மூலமாக நமக்கு தெரிகிறது ஆக இப்படிப்பட்ட அன்புடனேதான் அமலநாதபீரான் கத்ததற்பின் நன்குடனே கொண்டாடும் நாள் இன்னும் இப்படிப்பட்ட நாளை ஆழ்வார் திருவதார நாளை ஆச்சரியமாக கொண்டாடும்படியாக மணவாள மாமொழிகள் நமக்கெல்லாம் காட்டி அருள்கிறார் இப்படி கார்த்திகை ரோஹினி நாள் காசினியீர் வாய்த்த புகழ்பாணர் வந்துதிப்பால் ஆத்தியர்கள் அன்புடனேதான் அமரநாதபிரான் கத்ததற்பின் நன்குடனே கொண்டாடும் நாள் என்னும் மனவாள மாமுனிகள் திருப்பானாழ்வாருடைய இந்த திருநக்ஷத்திர நன்னாளை கொண்டாடினார் நாமும் அதேபோலே கொண்டாடுவோம் இரண்டு நாட்களிலே வரக்கூடிய ஆழ்வாருடைய திருநட்சத்திரத்தையும் கொண்டாடுவோம் மாமுனிகள் அவர் அனுபவித்த நாளை அந்நிதி தினமே கொண்டாடினார் அதேபோலே நாமும் இன்னி தினம் கொண்டாடி திருப்பானாழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமை அமைவோமாக கூறி அடியேன் உபன்யாசத்தை தலை கட்டுகிறேன் குத்தம் இருந்தால் சமிக்க பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீமதே ரம்ய ஜாமா திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்ய ஸ்ரீர் நித்யமங்கலம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் மண்ணுயிர்காழிங்கே மணவாழமா முனிவன் பொன் நடிகா செங்கமல போதுகளை பொடியா